வணக்கம். கம்பு இலை அடை எப்படி பண்ண போறதுன்னு இன்னைக்கு பார்க்க போறோம். கம்பு மாவை பயன்படுத்த போகிறோம், தண்ணி சூடு பண்ணிக்கலாம். இந்த கம்பு இலை அடை பண்ணுறதுக்கு நம்ம முந்திரி திராட்சையை பயன்படுத்துகிறோம். முந்திரி திராட்சையை பச்சையாக போட்டோம் அப்படின்னா அது சுவை அவ்வளோவா இருக்காது, அதனால் நம்ம கொஞ்சம் நெய்யில் வறுத்துட்டு பயன்படுத்த போகிறோம். வழக்கமாக கம்பில் வந்து நம்ம சோறு இல்லைன்னா கம்பங்களி இல்லைன்னா கம்பு கூழ் இந்த மாதிரி தான் சாப்பிட்ருப்போம். இல்லை சில சமயம் கம்பு அல்வா கூட செஞ்சு சாப்பிட்ருப்போம். இது வந்து ஒரு புது வகையாக இருக்கும். வெறும் கொழுக்கட்டையில் பூரணை வச்சு பண்ணுறதை தாண்டி இது எல்லாமே ஒன்றா போட்டு பனைஞ்சு ஒரு மாதிரி பஞ்சாமிரதம் சுவையில் இருக்கும், ஆனால் கொழுக்கட்டை மாதிரி இருக்கும். இப்போ வழக்கமாக இதே மாதிரி ஒரு உணவை வந்து கேரளாவில் இலை அடைன்னு சொல்லி ஒன்று பண்ணுவாங்க. நாம் இப்போ வந்து அதே ஸ்டைலில் பண்ணுறதுனால இதுக்கு கம்பு இலை அடை அப்படின்னு சொல்லி பேர் வச்சிடலாம். திராட்சையை போட்டுக்கலாம். நல்லா உப்பி வர சமயம் இதை எடுத்துக்கலாம். முந்திரிக்கு சூடு கொஞ்சம் கம்மியாகவே இருந்தால் போதும். இந்த லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆனோடனே நம்ம எடுத்துடலாம், இல்லைன்னா ரொம்ப கருகிரும். இது கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் அந்த மாவு இதோட சேர்ந்துக்கலாம். கம்பு மாவு நல்லா கணிஞ்சு பழம். நம்ம இதில் தேன் வாழை, கற்பூரவள்ளி, பச்சை பழம்னு சொல்லுவோம் இல்லையா, பச்சை நாடம் பழம், இதெல்லாமும் சேர்த்துக்கலாம். நல்லா கணிஞ்ச பழமாக இருந்தால் அது கட்டி இல்லாமல் இருக்கும். அது இல்லாமல் நல்லா கணிஞ்ச பழம் தான் நல்ல இனிப்பு சுவையை கொடுக்கும். இது கூட வெள்ளம். நல்லா அந்த பழத்தோட வெள்ளமும் நல்லா கலக்கணும். அதே சமயம் மாவு கட்டி இல்லாமல் இருக்கணும். ஒருவேளை கட்டி தட்டிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல சரியாக வேகாது, சில சமயம் அது வயிற்று வலி கூட கொண்டு வரும். நம்ம இதுக்கு கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்தலை, இல்லை தேங்காய் பூ கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் நெய், சுக்குத்தூள், ஏலக்காய் தூள். தேங்காயை முடிஞ்ச வரைக்கும் பச்சையாக பயன்படுத்துறது நல்லது. இது தயாராகிடுச்சு. இந்த கொழகலப்பு போதுமானதாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. கொஞ்சமாக எல்லையில் நெய் தடவிட்டு ரெண்டு இலைக்கு நடுவான நல்லா எந்த அளவுக்கு மெலிசா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசா தட்டிடலாம். இந்த மாதிரி ஷேப்பில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை இலையில் வச்சு இலையோடு சுருட்டலாம். கம்பு இயல்பாகவே நல்ல குளிர்ச்சி, அதே சமயம் நம்ம நெய் சேர்த்திருக்கோம், வாழைப்பழம் சேர்த்திருக்கோம், அது நல்ல குளிர்ச்சி கொடுக்கும். ஒருவேளை நீங்கள் பூம்பழம் சேர்த்துனீங்கன்னா பூம்பழம் சிறு சூடு கொடுக்கும். அப்போ இந்த ரொம்ப அதீத குளிர்ச்சினால் வர கபத்தை கட்டுப்படுத்தும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம இதில் வந்து ஏலக்காய் தூளும் சுக்குத்தூளும் சேர்த்திருக்கோம். அந்த ஏலக்காய் தூளும் சுக்குத்தூளும் கபம் உருவாகாமல் பார்த்துக்கும், அதாவது சளி பிடிக்காமல் பார்த்துக்கும். நல்ல ஆவியில் ஒரு 10 நிமிஷம் வேக வேண்டியது இருக்கும். இப்போ வழக்கமாக நம்ம கடையில் வாங்கி குழந்தைங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக கொடுக்குற பழக்கம் அதிகமாகிடுச்சு.
இப்போ அதை குறைக்கணும் அப்படின்னா நம்மளோட மரபு உணவு இனிப்பு வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரியான இலை அடையலை பண்ணுறது, இல்லை இனிப்பு கொழுக்கட்டை பண்ணுறது, இல்லை உருண்டை மாதிரி பண்ணுறது, இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுத்து பழக்கணும். எடுத்த உடனேயும் 16 வயசில் 12 வயசில் கொடுத்தா அவங்க ஏற்றுக்குவாங்களான்னா ஏற்றுக்க மாட்டாங்க. காரணம் அவங்க கொஞ்ச நாள் பழகியிருப்பாங்க மற்ற உணவு, மற்ற இந்த கடையில் வாங்கி சாப்பிட்ற இனிப்புகளுக்கே பழகியிருப்பாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் 3 வயசுக்குள்ளே இல்லை 4 வயசுக்குள்ளே இந்த மாதிரி சிறுதானியங்களில் நம்மளோட மரபு இனிப்புகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த மரபு முறைப்படியே அந்த மாதிரியான உணவுகளை செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து பழக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த பசுமரத்தானியாக பதிஞ்சிரும். அப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே, ஒரு 10 வயசுக்கு மேலே குழந்தைங்கிட்ட போராட வேண்டியது இருக்காது. அதாவது சிறுதானியங்க இதை சாப்பிடு, இது நல்லது, இது கெட்டது, இதை சாப்பிடு, இப்படி சாப்பிடுன்னு போராட வேண்டியது இருக்காது. அப்போ சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரியான உணவுகளை கொஞ்சம் மெனக்கட்டு நம்ம மரபு முறைப்படி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க ஈஸியாக பழகிடுவாங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வெந்திருக்கும். வெந்ததுன்னு பார்த்தோம்னா இந்த கலர் மாறியிருக்கும், அந்த இலையினுடைய கலர் நல்லா மாறியிருக்கும். இப்போ ஒரு மாதிரி வளவலன்னு இருக்கும். கொஞ்ச நேரம் ஆறுச்சு, அந்த ஆவி கொஞ்சம் வெளியில் போச்சு அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்டிஃப் ஆயிரும். இதே பக்குவத்தில் செஞ்சு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லலாம் வச்சு கொடுக்கலாம். இது சீக்கிரம் கெட்டு போகாது, ஒரு மாதிரி வாசமும் அடிச்சிடாது. கொஞ்சம் அந்த ஆவி போனதுக்கப்புறம் ஈர, அதாவது அந்த ஆவியோடு மூடாமல் கொஞ்சம் ஆவி போய் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா டைட்டாக மூடி வச்சுருந்தாலும் அந்த நாள் ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த மிக்சரு, சிப்ஸு இந்த மாதிரி போட்டு கொடுக்குறத விட இந்த மாதிரி மரபு உணவுல செஞ்ச இனிப்பு போட்டு கொடுக்குறது சிறப்பாக இருக்கும். கம்பை பயன்படுத்தி பண்ணுறதுனால கம்பில் இரும்பு சத்து அதிகம். இரும்பு சத்து வந்து அனிமிக் வராமல், அதாவது ரத்தச்சோகை வராமல் பாதுகாக்கும். குழந்தைங்களிருந்து கொடுக்குறப்போ குழந்தைங்களுக்கு எக்காரணத்துக்கு கொண்டும், பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி இல்லை ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, எக்காரணத்துக்கு கொண்டு ரத்தச்சோகை வர்றதுக்கான வாய்ப்பை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வரலாம். அந்த கம்பில் வந்து உடல் வலு பெறத்துக்கான எல்லா தனிமங்களும் கனிமங்களும் இருக்கிறதுனால அதிகமாக கம்பு இந்த அதாவது கம்மன் ஜோராகவோ கூழாவோ கொடுத்தா குடிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதாவது அது பழக்கப்படாதவங்களுக்கு இந்த மாதிரி சுவை அதிகமாக இருக்கிற உணவுகளை செஞ்சு கொடுக்கலாம். இதுதாங்க பக்குவம், நல்லா வெந்திருக்கு, இப்படி உடைச்சா உடையும். இன்றைக்கி கம்பு இலை எடை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதே மாதிரி அடுத்த வாரம் வேறொரு ஆரோக்கியமான மரபு உணவை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.